வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்கக்கூடிய காப்பர் ஐடல் பார்க்க போறோம். காப்பர் விக்கிரகங்கள் நிறையவே நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு. ரொம்ப குட்டி சைஸ்ல அவ்வளோ டீட்டெயிலா இருக்கக்கூடியது காப்பர் விக்கிரகங்கள் நிறைய பேர் இப்ப ஆசையா வந்து வாங்குறாங்க. ஏன்னா சின்ன சைஸ்ல அவ்வளோ டீட்டெயில் வந்து பித்தளையிலயோ பஞ்சலோகத்திலயோ கூட வர்றதில்ல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கக்கூடியது காப்பர் விக்கிரகங்கள். அதை இப்ப நம்ம பார்க்கலாம். காப்பர் விக்கிரகத்துல நாம இன்னைக்கு பாக்குறது லக்ஷ்மி விக்கிரகம். அவ்வளோ அழகா ஒரு 3 to 4 inches உயரத்துல இந்த தாமரை பார்த்தீங்கனாலே தெரியும், அழகா தாமரப்பு விரிச்சு விட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அழகா அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோட லக்ஷ்மி தயார் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடிச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்பாள் அவ்வளோ நல்லா இருக்கு. விக்கிரகம் முகம் அந்த மூக்கு எல்லாமே நல்லா ஷார்ப்பாகவும் அழகாகவும் கொடுத்துருப்பாங்க. முருகப்பெருமான் ஒரு 4 inches உயரத்துல பால முருகரா, அதாவது குட்டி முருகரா இருக்கக்கூடியது தான். அழகா அந்த அது அவர் நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்ல இருந்தா எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மனை அதை வச்சிருக்காங்க இல்லையா, அது கூட வந்து தாமர பீடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி மயில் நிக்குது, பக்கத்திலேயே வேல் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பால முருகர் 2 கரங்களோட. பாண்டுரங்கன் ருக்மாயி விக்கிரகம் தான் பார்க்குறோம். ஏக பீடத்தில் 2 பேரும் ஒரே பீடத்தில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயுமே கேட்டு வர்றாங்க. இது வந்து நார்த்தில் தான் நிறைய பேர் முன்னாடி கும்பிடுவாங்க, இப்போ நம்ம ஊர்லேயுமே பாண்டுரங்கன் ருக்மாயி கேட்டு நிறைய பேர் வர்றாங்க. பித்தளையிலையும் இருக்குது, காப்பர்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த காப்பர் விக்கிரகம் கிட்டத்தட்ட 3.5 inches உயரம். வாராகியம்மன் ஒரு குட்டி தாமரை உருளியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நாம் தண்ணி விட்டு பூ போட்டாலும் சரி, அல்லது அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது படைக்கிறதா இருந்தால் கூட படைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஆஃபீஸில் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி விக்கிரகங்கள் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது உருளி மாதிரியும் இருக்கும், மேலேயே குட்டியாக அழகாக அம்பாள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். டேபிளில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். பீடம் பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக இருக்கும். அந்த தாமரையோ உருளி மாதிரி வர்றது ரொம்ப அழகாக, அந்த ஒவ்வொரு இதழுமே தனித்தனியாக பிரித்து விட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே உருளியில் லக்ஷ்மி குபேரன் இருக்கிற மாதிரி தனித்தனியாக இருக்குது. நமக்கு லக்ஷ்மி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், குபேரன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் உருளி. அதே மாதிரி துர்க்கை அம்மனும் உருளியில் வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சிம்ம துர்க்கையும் நிறைய பெண்களுக்கு ரொம்ப விரும்பி கூப்பிடும். ஏன்னா கம்பீரமாக இருக்கும் அம்பாள் வந்து அந்த சிங்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த தோற்றமே கம்பீரமாக இருக்கும். நாம் எதை தொடர்ந்து பார்க்குறோமோ அதுவாகவே மாறுவோம் அப்படின்றதுனால அந்த கம்பீரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சிம்ம துர்க்கை வாங்கி வைக்கலாம். திருப்பதி பெருமாள் தாயாரோட காப்பரில் ரொம்ப அழகாக மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1.5 inches தான் உயரம், பட் அவ்வளோ டீட்டெயிலாக இருப்பாங்க. பெருமாளும் சரி தாயாரும் சரி அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. காப்பரில் இருக்குது, நம்ம வந்து இதை கார்லேயோ அல்லது நம்மளுடைய ஆஃபீஸ் டேபிள்லேயோ வச்சுக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் குட்டி குட்டி விக்கிரகம் வச்சு தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த விக்கிரகம் வாங்கிக்கலாம். பைரவர் ரொம்ப குட்டி விக்கிரகம், அவரோட வாகனத்தோடு இருக்கார். அவ்வளோ அழகாக காப்பரில் இது 1.5 to 2 inches தான் உயரம், அவரோட உயரமே வந்து 2 inches தான் வரும். ரொம்ப அழகாக இருக்கார். பைரவர் வழிபாடுன்றது நிறைய பேர் விரும்பி பண்ணுறாங்க. அஷ்டமி திதியிலையும் சரி பயம் போக்கணும் அப்படின்னாலே பைரவர் வழிபாடு தான் அப்படின்வாங்க. துர்கை அம்மன் சிம்ம துர்கை ரொம்ப அழகாக காப்பரில் தனி விக்கிரகமாக 2.5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் தான் இப்போ பார்க்குறோம். அவ்வளோ அழகாக குட்டி விக்கிரகத்தில் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு திரிசூலம் கதை எல்லாமே கையில், அவங்களுக்கான ஆயுதம் எல்லாமே தனித்தனியாக நல்லா தெரிகிற மாதிரியும் இருக்குது. அந்த சிங்கம் மேலே அவங்க உட்காந்துருக்கிறதே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் நாகபீடத்தில், அதாவது ஆதிசேஷன் மேலே லக்ஷ்மி நரசிம்மர் உட்காந்துருக்கிற மாதிரியான கோலம். நரசிங்க பெருமாள் வந்து காலை வச்சிருக்கிறது கூட அந்த பாம்பு வந்து அதோட உடம்பை சுருட்டி வச்சிருக்கிற மாதிரி, அதில் கால் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஏழுத்தலை நாகம் அதான் ஆதிசேஷன் மேலேயே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம். விநாயகர் அவ்வளோ அழகாக மனையில் உட்காந்துருக்காரு. மாதிரி குட்டி பீடம் இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகழகான குட்டி பீடம், நம்மகிட்ட குட்டியாக சாமி எதுனா இருக்காங்க அவங்களுக்கு
ரொம்ப சின்ன பீடம் வேணும்னா கூட இப்போ காப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கருடாழ்வார் அவ்வளோ அழகா கையெடுத்து வணங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கருடாழ்வார் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காரு. மூக்கு அவ்வளோ ஷார்ப்பா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காரு. வராகி அம்மன் சில்வர்ல தான் இந்த மாடல் வந்துட்டு இருந்தது, அதாவது வெள்ளியில மட்டுமே இந்த மாடல் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து காப்பர்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அழகா வராகி அம்மன் பீடத்துல உட்காந்து எட்டு கரங்களோட காட்சி தர்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. நெற்றி பிறையிலிருந்து பின்னாடி இருக்கிற அந்த சுடர் வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த உட்காந்துருக்கிற பீடம், அவங்க கால் அந்த ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. பஞ்சமுக ஹனுமான் நிறைய பேர் வேண்டி வாங்குறாங்க. இந்த பஞ்சமுக ஹனுமான் வழிபாடுன்றது தரிசனம்ன்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேர் இதையுமே தேடி வந்து வாங்குறாங்க. 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஹனுமான் ரொம்ப அழகா, குட்டியாக இருந்தால் கூட அவ்வளோ தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. 5 முகமுமே அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்கிறது. அழகாக மீனாட்சி அம்மன் கையில் கிளியோட நிற்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகாக பீடத்தில். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் மாலையெல்லாம் அணிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்காங்க. திருவாச்சி மாதிரி மாலை, நல்ல பெரிய மாலை, அவ்வளோ அழகாக அந்த பீடமுமே வந்து தாமரை பீடத்து மேலே நிற்கிற மாதிரி இருக்க கையில் கிளியோட இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் 2 to 3 இன்ச் உயரத்தில், 1.5 இன்ச் உயரத்தில் நிற்கிற விநாயகர். நிற்கிற விநாயகர் ரொம்ப ரேரு. எல்லாருமே உட்கார்ந்து இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்ப்போம். அவ்வளோ அழகாக நின்ற கோலத்தில் விநாயகர் 4 கரங்களோட 2.5 இன்ச் உயரம்தான் அப்படின்னா கூட அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வராக பெருமாள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோலம். கையில் சங்கம் சக்கரமும் பிடிச்சிருக்காரு. முகம் ஒரு பக்கமாக திரும்பி நிற்கிற மாதிரி. இந்த வராக பெருமாள் எந்த கோவிலில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வராக பெருமாள் இவரை பற்றி ரொம்ப தெரியலை, அதனால் உங்ககிட்டயே கேட்குறேன். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சங்கு சக்கரம் எப்போதுமே மேல் நோக்கி பிடிச்ச மாதிரி தான் சுவாமியை பார்த்துருக்குறோம். இது கீழ் நோக்கி பிடிச்ச மாதிரி, ஆனால் கையில் 2 கையிலையுமே சங்கும் சக்கரமும் வச்சுருக்காரு. முகம் ஒரு பக்கமாக திரும்பி நிற்கிற மாதிரியான வராக பெருமாள். உலக்கையும் கலப்பையும் அபேகஸ்தமும் வரதகஸ்தமும் பிடிச்சி அவ்வளோ குட்டி வராகி, ரொம்ப குட்டி, 1.5 இன்ச் தான் இருப்பாங்க. அவ்வளோ அழகு, ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய வராகி அம்பாள் நம்ம கார்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய டேபிள்லையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு எனக்கு இத்தினோண்டு குட்டி சுவாமியே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குட்டியாக கூட வாங்கிக்கலாம். 1 இன்ச் தான் அவங்களோட உயரமே. கோமாதா காப்பரில் ரொம்ப அழகாக ஒர்க்கு எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கு அந்த கம்பளம் போத்தி இருக்கிறதா இருக்கட்டும், மாடு அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கிறது, அந்த கண்ணுக்குட்டிக்குமே அவ்வளோ அழகாக ஒரு குட்டி கம்பளம் போர்த்தி பக்கத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சிவலிங்கம் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒர்க்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆவுடை மேலே ஃபுல்லாகவே ஓம்னு பொறிச்சிருக்காங்க. அது மாதிரி கீழே இந்த இடம் ஃபுல்லாக வந்து நாகம் உட்கார்ந்துருக்கு, அதுக்கு கீழே வந்து திரும்பவும் ஓம் பதிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமான சிவலிங்கம். இந்த பீடத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கூட நாகம் இருக்குது. இந்த இடம் கூட வந்து நாகம் தாங்கிட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு அழகாக பேராக இருக்கிற மாதிரி நந்தியம்பெருமானும் கொடுத்துருக்காங்க. நந்தியம்பெருமான் அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த மேலே விரிச்சிருக்கிற கம்பளத்துலேருந்து அவர் உட்காந்துருக்கிற போஸ், அந்த சிவலிங்கத்தை அவர் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது. சத்யநாராயணனும் லக்ஷ்மியும் அழகாக, சத்யநாராயண பூஜை பௌர்ணமியில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் தேடி வந்து சத்யநாராயணன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. சத்யநாராயணன் இருக்கார் அப்படின்னாலே பக்கத்துலேயே லக்ஷ்மி தாயாரும் நின்றுட்டே இருப்பாங்க, நின்றுட்டு அருள் பாலிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஏக பீடத்தில், அதுவும் தாமரை பீடத்தில் 2 பேருமே நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய குட்டி விக்கிரகம், ரொம்ப குட்டி விக்கிரகம், அவ்வளோ அழகு. ஐயப்பன் அவ்வளோ அழகாக காப்பரில் 2 இன்ச் உயரத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஐயப்பன். இப்போது அடுத்து கார்த்திகை மாதம் வருது, நிறைய பேர் ஐயப்பன் தேடி இப்போவே வாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐயப்ப பூஜைக்கும் சரி, நித்தியப்படி நம்ம வீட்டில் வச்சு பூஜிக்கிறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக குட்டியான ஐயப்பன் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த செப்பு திருமேனி காப்பர் விக்கிரகங்கள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்ல காப்பர் ஐடல்ஸ்னு தனி கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதுல நிறைய வெரைட்டி இருக்கும்.
இந்த காப்பர் ஐடலும் ஹேண்ட்மேக், அதாவது ஒரு மனுஷன் உட்கார்ந்து செய்யறது தான் அப்படின்றதுனால ஸ்டாக் எப்போதுமே நிறையெல்லாம் இருக்காது. அதனால தான் வெப்சைட்டில் வந்து போட்டிருப்போம், அது வந்து ஸ்டாக் இருந்தது அப்படின்னா இமிடியட்டாக அனுப்பிடுவோம், அல்லது அதுலேயே போட்டிருப்போம் 15 டேஸ்க்குள்ளே 30 டேஸ்க்குள்ளேன்னு. ஸோ அந்த அந்த டைம்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா. இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த காப்பர் விக்கிரகத்தோட ஒரு ஃபோட்டோவை அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் வரக்கூடிய மெசேஜஸ் கால்ஸ்க்கு வந்து இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.